அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற வேண்டுமென்றால் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கொரோனா நோய் தொற்று காலத்தில் பல வகையான வங்கி சேவைகளை வாடிக்கையாளர்கள் வீடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்தி உள்ளது. தவிர வயது முதிர்ந்தவர்களுக்கான சில சேவைகளை வீடு தேடி சென்று கொடுத்து வருகிறது. இந்நிலையில் டிஜிட்டல் சேவைகளின் போது பயனர்களுக்கு ஏற்படும் சில சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவற்றை தடுக்க பராமரிப்பு பணிகளை செய்ய உள்ளது. இதன் காரணமாக எஸ்பிஐ வங்கியின் டிஜிட்டல் சேவைகள் சில மணி நேரங்கள் பாதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதாவது எஸ்பிஐ வங்கியின் டிஜிட்டல் தளங்களான யோனோ, யோனோ லைட், இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் யோனோ பிசினஸ் உள்ளிட்டவை ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 7 தேதி வரை, அதாவது 11 மணி முதல் மறுநாள் அதிகாலை 2:45 வரை நிறுத்தப்படும். அதனால் வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட நேரங்களில் இந்த சேவைகளை பயன்படுத்த முடியாது என்று எஸ்பிஐ வங்கி ட்வீட் செய்துள்ளது. அதாவது ஒரு சிறந்த வங்கி அனுபவத்தை வழங்க பாடுபடுவதால் எங்கள் மதிப்புக்குரிய வாடிக்கையாளர்கள் எங்களுடன் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளது. இது தவிர புதிய வாடிக்கையாளர்களை டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து பாதுகாக்கும் வகையில் சிம் பைண்டிங் வசதியுடன் யோனோ மற்றும் யோனோ லைட் சேவைகள் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்களின் சிம் வைத்திருக்கும் சாதனங்களில் மட்டுமே வேலை செய்யும் என அறிவித்துள்ளது. இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வங்கி பராமரிப்பு பணிகளுக்காக ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 7 தேதி வரை 11 மணி முதல் மறுநாள் அதிகாலை 2:45 வரை வங்கி சேவைகள் நிறுத்தப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்நெட் பேங்கிங், யோனோ ஆப், யோனோ லைட், யோனோ பிசினஸ் உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு செயல்படாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கேற்றாறு போல வங்கி வாடிக்கையாளர்கள் வந்து முன்கூட்டியே வங்கி பரிவர்த்தனைகளை செய்யுமாறு எஸ்பிஐ அறிவித்துள்ளது.